வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கும். ஆனாலும் இதெல்லாம் விட நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருந்தால் அதை விட சிறந்த நன்மை வேறு ஒன்றும் இருக்காது. இன்னும் தொடர்ந்து சொல்ல போனால், நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா அதை விட மேன்மையான ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இருக்காது. அதையும் தொடர்ந்து, நல்ல பிள்ளைங்க நமக்கு பிறந்தால் அதை விட சிறந்த பரிசு நமக்கு யாரும் கொடுக்க முடியாது. இப்படி நம்முடைய உறவுகள் எல்லாம் நமக்கு நன்மையாக ஆசிர்வாதமாக கிடைச்சதுன்னா வாழ்க்கையே சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். ஆனால் அநேகருக்கு இப்படி இருக்கிறது இல்லை. ஒருவேளை ஏமாற்றங்கள், இழப்புகள், காயங்கள், வெறுமையின் உணர்வு இதெல்லாம் உறவுகளுக்குள்ள ஏற்பட்டு சோர்ந்து வெறுத்து போன நிலைமையில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. வேதத்தில் பிலிப்பியர் 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு போடப்பட்டிருக்கு. உண்மையிலேயே உறவுகள் என்னதான் ஏமாற்றினாலும் ஏமாற்றாத மாறாத நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூடவே ஆசீர்வாதத்தையும் தருகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கார். அவர் தான் நிரந்தரமானவர், உண்மையானவர், நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரர், நம்மளை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் தான் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நல்ல தகப்பன் இன்றைக்கு நமக்கு நம்முடைய உறவுகளை சீர்படுத்த வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் கூட தராரு. தேவன் கொடுத்த உறவுகளை நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவை கொண்டு சீர்படுத்துவோம், கட்டி எழுப்புவோம், காயங்களை மன்னித்து மறப்போம், விட்டு கொடுப்போம், சந்தோஷமா இருப்போம், சமாதானத்தோடு நம்முடைய உறவுகளோடு தொடர்ந்து வாழ்வோம்.